ஏழை வெர்சஸ் பணக்கார கிறிஸ்மஸ். லூசி சிச்சோ ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்க குழந்தை பன்னோ கிளி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல நின்று புஜ்ஜி குருவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாம் எரிய வச்சதுக்கு அப்புறமா அவங்க கேண்டில்ஸை பிடிச்சி எரிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேண்டில்ஸ் பற்ற வைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் புஜ்ஜிக்கு. உடனே அவ அங்க போனா. ஆறி போய்கிட்டு இருக்கிற சில கேண்டில்ஸை அவ கையை வச்சு ஆறி போகாம தடுத்தா. அதுக்கப்புறமா அந்த டெக்கரேஷனை பார்க்க பக்கத்துல போனப்போ பன்னு புஜ்ஜி அங்க வந்திருக்கிறத பார்த்து இப்படி சொன்னா, ஏய் ஏய், யாரு நீ? எதுக்காக இப்படி எங்க வீட்டுக்கிட்ட ஓடி வர? நீங்க கேண்டில் சேர்த்து வைக்கிறீங்கல்ல, அதை பாக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எனக்கு கேண்டில் சேர்த்து வைக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் இங்க வந்தேன். அது என்ன, உங்க வீட்டுல இப்படி லைட்ஸ் எல்லாம் போட்டு கேண்டில் சேர்த்து வைக்கலையா? என் அம்மா கிட்ட நாங்க உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நாள்ல இருக்கிற 24 மணி நேரமும் சரியா போகாது அம்மாவுக்கு. ஏய், அப்படின்னா நீங்க ஏழைங்களா? அப்படின்னா உனக்கு இங்க இடம் கிடையாது, போ. உங்கள மாதிரி ஆளுங்க பணக்காரங்க வீட்டுக்கு வந்து பாவமா நடிச்சு அப்புறம் ஏமாத்திட்டு போயிடுவீங்க. மரியாதையா நீ இங்கிருந்து போயிடு. அப்புறம் கடவுள் பக்தியோட பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு எங்களை மாதிரி பிறக்கணும். பண்டிகை நாள் அதுவுமா கூட மற்றவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? அப்படின்னு சொன்னப்போ புஜ்ஜி ரொம்ப கவலையா வீட்டுக்கு போயிடுச்சு. புஜ்ஜிய அவங்க அவமானப்படுத்துறத தூரத்துல இருந்து கவனிச்சது மகிக்கழுக. அது ரொம்ப சோகமா புஜ்ஜி கிட்ட போய் சொல்லுச்சு, புஜ்ஜி அப்படி கஷ்டப்படாதமா, கடவுள் எல்லாருக்குமே சமம்தான், எல்லாருக்கும் பண்டிகை ஒண்ணுதான். எல்லாருக்குமே பண்டிகை ஒண்ணுதான் அப்படின்னா அவங்க மட்டும் எதுக்கு இவ்ளோ அட்டகாசமா கொண்டாடுறாங்க? நான் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? பண்டிகை எல்லாருக்குமே ஒண்ணு கிடையாது அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போன புஜ்ஜி கவலையில இருக்கிறத பார்த்து அம்மா டோனி இப்படி கேட்டாங்க, அம்மா என்ன ஆச்சுமா, எதுக்கு அப்படி இருக்க? அம்மா, பண்டிகையை கொண்டாடுறதுக்கு கூட ஏழை பணக்காரங்க அப்படின்னு வித்தியாசம் இருக்காமா? பண்டிகை எல்லாருக்குமே பண்டிகைதாமா, கடவுள் பார்வையில ஏழை பணக்காரங்கன்னு எதுவும் கிடையாதுமா. அப்படின்னா நம்மளும் எல்லாரும் போல கிறிஸ்மஸ் மரம் வச்சு பண்டிகைய கொண்டாடலாமா? ஊர்ல நம்ம மட்டும்தான் எந்த அலங்காரமோ எதுவும் செய்யாம பண்டிகை நாள் அதுவுமா கூட இப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னா. பொண்ணோட கஷ்டத்தை பார்த்து வேற வழி இல்லாம துணி தெரிஞ்சவங்க கிட்ட போய் பணம் கேட்டா. ஆனா யாருமே கொடுக்கல. கடைசியில வாத்திக்கிட்டு போய் கிறிஸ்மஸ் மரம் வைக்கிறதுக்கு தேவைப்படுற அளவு பணத்தை வாங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டுல ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை வாங்கிட்டு வந்து அதை சுத்தி லைட்ஸ் போட்டா. அதுக்குள்ள மகிக்கழுகு சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு நிறைய விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. டூனி, புஜ்ஜி, பண்டிகை நாள் அதுவுமா இப்படி யாரும் கஷ்டப்படக்கூடாது. நீங்க இப்படி கஷ்டப்படுறத கடவுளால பாக்க முடியல, அதுக்குதான் அவர் என்ன அனுப்பிச்சு வச்சாரு. கடவுள் ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு அப்படின்னு அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வேஷத்தை கழிச்சு காட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி குருவி மகிக்கழுகு கிட்ட வந்து அது கிட்ட இப்படி சொல்லுச்சு, அங்கிள், அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் நம்பல. ஆனா உண்மையாவே கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு அப்படின்னு எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. என்னோட வீட்டுக்கு சாண்டா கிளாஸ் வந்தாரு, நிறைய கிஃப்ட்ஸ கொடுத்துட்டு போனாரு. உங்களை கூட பாக்குறதுக்கு சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்கு, உங்களுக்கும் பிரகாசமான முகம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கோபமா பேசினத நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க இப்படி தனியாவே இருக்கிறத பார்த்தா உங்களுக்கும் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கூட சேர்ந்து நீங்களும் வேலை பாருங்க அப்படின்னு மகிக்கழுக புஜ்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறதுக்குள்ள துணி சாண்டா கிளாஸ் கொடுத்துட்டு போன எல்லா கிஃப்டையும் ஓபன் பண்ணி வச்சிருந்தா. அதுல லைட்ஸ் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீய டெக்கரேட் பண்றதுக்கான லைட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒண்ணுத்துல நிறைய பணம் இருந்துச்சு. அதை பார்த்து மகி, டூனி, உன்னோட கஷ்டத்தை அந்த கடவுள் தீர்த்துட்டாரு, இனிமே நீ கஷ்டம் இல்லாம இருக்கலாம் அப்படி. அன்னைக்கு நைட்டு அவங்க கிறிஸ்மஸ் பண்டிகையை ரொம்ப நல்லபடியாவே கொண்டாடினாங்க. அன்னைக்கு நைட்டு மகி அங்கேயே தங்கி அடுத்த நாள் காலையில போலான்னு முடிவு பண்ணுச்சு. கையில இப்போ ₹1 கூட இல்லையே, இருந்த காசு மொத்தம் கிஃப்ட் கொடுக்கவே சரியா போயிடுச்சு. இப்ப அவங்க கிட்ட காசு கேட்டா நல்லா இருக்காது. சரி, என்ன இருக்கு, நடந்தே போகலாம். எப்படியும் சாயந்தரம் ஆனதும் அங்க இருந்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டுல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில அதுக்கு ஒரு மூட்டை கிடைச்சது. அதுல நிறைய பணம் இருந்துச்சு. அதை பார்த்து மகி இப்படி யோசிச்சுது, கடவுளே, என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சதுக்கு பரிசா இப்போ நீயே எனக்கு உதவி செஞ்சிருக்கிறியா? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க செஞ்ச உதவினாலேயே நீ இருக்கிற அப்படிங்கறத நிரூபிச்சிட்ட. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சப்பதான் நான் எல்லாருக்குமே போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ என் கூடவே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே சும்மா இருப்பேனா? நான் சாகுற வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறமா புஜ்ஜி குருவி மகிக்கழுகோட வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அது மகிக்கழுக பார்க்க வந்துச்சு. மகி அங்கிள், நீங்க ஒருத்தர் தானே இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க துணையா, உங்களுக்கு நாங்க துணையா இருக்கலாம்ல, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து துணிய தங்கச்சியா நினைச்சு புஜ்ஜி கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மோசமான மாமியார் அப்பாவி மருமகன். ஒரு ஊர்ல துணிக்குருவியும் லூசிபுராவும் காதலிச்சாங்க. டூனி, இன்னைக்கு நம்மளோட காதலை வீட்டுல சொல்லலான்னு நான் இருக்கேன். அம்மா மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு கல்யாணம் ஆகிடும். அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு லூசி. நீங்க உங்க அம்மா பேச்ச மீற மாட்டீங்க. ஒருவேளை உங்க அம்மாவுக்கு நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறது பிடிக்கலன்னா நீங்க என்ன விட்டுடுவீங்களா லூசி? அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ரொம்ப நேரமாகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு பார்க்ல இருந்த ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. துணி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. லூசி எப்படியாச்சும் அவங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. காதலிச்சவரையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் ரொம்ப நிறையவே இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பக்கம் லூசி அதோட அம்மாவான மகிக்கழுகு கிட்ட போச்சு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் டூனிய காதலிக்கிறேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க கல்யாணம் செஞ்சுப்போமா? காதலிக்கிறேன்னு சொல்ற, அது உன்னோட இஷ்டம். ஆனா கல்யாணம் என்னோட இஷ்டம். இன்னைக்குதான் நான் சோட்டுவை பார்த்து உனக்கு சம்மந்தத்தை பேசிட்டு வந்தேன். நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை விட 3 மடங்கு சொத்து இருக்கு அவங்களுக்கு. நீ சோட்டுவை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ள போய் விஷ பாட்டில எடுத்துக்கிட்டு வெளியில வந்துச்சு. நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலனா இந்த விஷத்தை குடிச்சு நான் செத்து போயிடுவேன். அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால லூசிபுரா எதுவும் செய்ய முடியாம அமைதியா நின்னுச்சு. இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சது மகிக்கழுகு. 2 நாள்ல சோட்டுவுக்கு லூசிக்கு கல்யாணமும் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் லூசி டோனி 2 பேருக்கும் உறவு உடஞ்சி போச்சு. அப்படியே வருஷங்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் லூசி ஏதோ ஒரு வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கும் போது வழியில டோனி அதோட குழந்தையோட ரோடு பெருக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு. அதை பார்த்ததுமே லூசி அங்க வந்து, டோனி, நீ என்ன இப்படி ரோடெல்லாம் பெருக்கிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எங்க வீட்டுல இருக்கிறவங்க காசு நிறைய வருதுன்னு ஒரு குடிகாரனுக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை என்னோட வயித்துல வளரும் போது புருஷன் செத்து போயிட்டாரு. வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாவது ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து வாழ்ந்துதானே ஆகணும். அதுக்குதான் இப்படி. அம்மா, யாருமா இவரு இவ்வளவு கலரா இருக்கிறாரு? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கற கான்ட்ராக்டராமா? இல்லம்மா, நான் உன்னோட அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. இனிமே நீங்க இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படி டொனி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. டொனிய பார்த்து மகிக்கழுகு, வீட்டுல சாப்பாடு எல்லாம் எதுவும் இல்ல, போமா போ, அப்புறமா வா, பிச்சைக்காரங்க காலங்காத்தாலே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது லூசி வீட்டுக்குள்ள போய் விஷ பாட்டில எடுத்துட்டு வந்து, அம்மா, அவதான் டோனி, அவ இனிமே நம்ம வீட்டுலதான் இருப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்கலனா நான் விஷம் குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொன்னா. இவன் என்ன என்னோட ட்ரிக்க என்கிட்டயே காட்டுறான். ஐயோ, இவன் என்ன மாதிரி நாடகம் ஆட மாட்டான். ஒருவேளை விஷத்தை குடிச்சாலும் குடிச்சிருவான் அப்படின்னு துணிய வீட்டுக்குள்ள வர அனுமதி கொடுத்தா. துணி புஜ்ஜி கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது புஜ்ஜி இப்படி கேட்டா, அம்மா, நம்ம இவ்வளவு பெரிய வீட்டுக்கு எதுக்குமா வந்திருக்கிறோம்? வீட்டை சுத்தம் செஞ்சோம்னா நமக்கு காசு தரேன்னு சொன்னாங்களாமா? அத்தை, இவங்களெல்லாம் யாரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது? எங்களை யாரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறா? எங்க காலால நாங்களே தான் நடந்து வந்தோம். வேலை இருந்துச்சுன்னா எங்க வேணும்னாலும் போவோம். புஜ்ஜி, வேலைய பத்திலாம் ஒன்னும் இல்ல, உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சமாதானப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா லூசி வெளியே போன உடனே மகிக்கழுகு பெரிய கோடாலிய பிடிச்சுக்கிட்டு சொட்டு கிளி ஒரு கத்தி பிடிச்சிட்டு நின்னாங்க. முதல்ல உன்னோட தலைய வெட்டி வெளியே போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னோட புருஷனையே வளைச்சு போட பாக்குறியா? உன்னை கொன்னுடுவேன். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒன்னும் வரேன்னு சொல்லல. லூசிதான் வலுக்கட்டாயமா என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க. அவங்க படத்துல வர வெள்ள மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசுறாங்க. நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு ஜாலியா இருக்கு. அவங்கள கொஞ்ச நேரம் பேச விடுங்கம்மா. நான் அவங்க பேசுறத வீடியோ எடுக்கிறேன்ல அப்படின்னு சொன்னதும் சோட்டு புஜ்ஜி கையில இருக்கிற போனை பிடுங்கி உடச்சு போட்டுட்டு புஜ்ஜிய காலால ஒதிச்சா. பாவம் புஜ்ஜி வெளியில போய் விழுந்தா. அப்பதான் அங்க வந்த லூசி புறாவுக்கு அது தெரிஞ்சது. யாரியா நீ? எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட போய் விட்டுட்ட. இந்த சினிமால மட்டும்தான் ஹீரோ எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பாரு போல. இது ஒன்னும் சினிமா இல்லல்ல, அதுக்குதான் இவங்க கிட்ட எல்லாம் இப்படி அடிவாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே லூசி வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் துணியோட நிலைமைய பார்த்து இப்படி சொன்னா. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அவளோட நிலைமை சரியில்லைன்னு நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க. இனிமே இவ நம்ம வீட்டுல தான் இருப்பா. பிடிக்காதவங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. லூசி, நீங்க வான்னு சொன்னதும் நான் ஒன்னும் இங்கே இருக்கிறதுக்காக வரல. இவங்க மட்டும் இல்ல, நான் இங்க இருந்தா எல்லாருமே தப்பா தான் பேசுவாங்க. யாரு எங்க இருக்கணுமோ அங்கங்க அவங்க தான் இருக்கணும். நான் இப்ப போறேன் லூசி. அம்மா, நம்மள பிடிக்காதவங்க வீட்டுல நம்ம இருக்க வேணாம், நம்ம போயிடலாம். இந்த வில்லன்ஸ்களையோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது துணி புஜிக்குருவியை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அவளுடைய குடிசைக்கே போயிட்டா. துணி சொன்னதை கேட்டு அவங்க ரெண்டு பேரோட மனசும் கூட மாறி போச்சு. அதனால நல்ல நல்ல சமையலை செஞ்சு அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்து கொஞ்ச நேரம் புஜ்ஜி கூட விளையாடிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க தனித்தனியா இருந்தாலும் ஒன்னாதான் இருந்தாங்க. துணிக்குருவி மட்டும் அவளுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம அவ பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா.